கோபண்ணா, இப்ப அரசியலுக்காகவே பிரதமர் இங்க வந்துட்டுமே, அதுல என்ன தவறு இருக்கலாம்? இது ஆன்மீக பயணம்னு சொன்னாங்க, ஆனால் அது அரசியல் பயணமாக, ஆன்மீக திருவிழாவை அரசியல் திருவிழாவாக மாற்றி ராமர் கோவில் கட்டுறதை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான தீவிர முயற்சியில் தான் மோடி ஈடுபட்டிருக்கார். நான் எனக்கு ஒன்றும் வியப்பில்லை. அவர் கடந்த கால 1925 நாகபுரியில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தொடங்கப்பட்ட போது அதற்கு குருஜி கோல்வால்கர் பஞ்ச் ஆஃப் தாட்ஸ்ன்னு ஆர்எஸ்எஸ்டைய குறிக்கோள் என்ன, லட்சியம் என்னன்னு, அவர் தான் ஐடியலாக் ஆஃப் தி ஆர்எஸ்எஸ். அவருடைய சிந்தனையின்படி என்னென்னா மூணு விஷயங்கள் அவங்க கையில் எடுத்தாங்க. ஒன்று அயோத்தியில் ராமர் கோவில் கட்டுவது, ரெண்டாவது ஆர்டிகல் 370 ரத்து செய்வது, மூன்றாவது காமன் சிவில் கோட், பொதுவான சிவில் சட்டம். இந்த மூன்றையும் ஒன்று ஒன்று இப்போ வந்து ராமர் கோவில் கட்டுகிற முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எப்படி வெற்றி பெற்றாங்க? ஒரு 450 காலமாக இருந்த பாபர் மசூதியில் திடீரென்று December 22 இரவு நள்ளிரவில் ஒரு 50-60 பேர் சுவரேறி குதித்து உள்ளே போய் ராம்லல்லா சிலையை வைத்து ராமர் படத்தை வரைந்து அங்கே தான் ராமர் பிறந்தார் என்று உரிமை கொண்டாடினார்கள். பிறகு சர்ச்சையாகி அந்த மசூதி பூட்டப்பட்டு அங்கே தொழுகை நடத்தலை. அதற்கு பிறகு December 6, 1992 கரசேவை என்ற போர்வையில் அது இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது. அதன் மூலம் வழக்கு நீதிமன்றத்துக்கு போனது. இடித்தது குற்றச்செயல், கிரிமினல் குற்றம்னு வழக்கெல்லாம் பதிவு பண்ணாங்க. கடைசியாக தீர்ப்பு வந்து அங்கே ராமர் கோயில் கட்டிக்கலாம், மசூதியை வேறு இடத்துல கட்டலாம் அப்படின்னு 25 கிலோமீட்டர் தள்ளி அவர்களுக்கு ஒரு 5 ஏக்கர் இடம் ஒதுக்கப்பட்டது. ராமர் கோயில் அது சம்பந்தமாவோ பாபர் மசூதி சம்பந்தமாவோ இப்ப நம்ம பேசல. இப்ப தமிழ்நாடுக்கு மோடி வந்து அரசியல் இருக்கு, அப்படியே அரசியல் இருந்தாலும் என்ன தவறு என்பதுதான் கேள்வி. இல்ல இல்ல, ஒரு இந்த கேள்விக்கான பதிலே இல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு அரசு என்பது, அரசுக்கு மதம் கிடையாது. எல்லா மதங்களையும் சமமாக கருதணும். ஒரு பக்கம் மசூதிக்கு அவங்க 45 லட்சம் ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க, நிதி சேர்த்துருக்காங்க. ஆனால் இதற்கு 3000 கோடி நிதி சேர்க்கப்பட்டு 900 கோடி அது தரைதளம் முதல் தளம் தான் கட்டியிருக்காங்க. ரெண்டாவது மூணாவது தளம் கட்டல, கோபுரம் கட்டல. நிறைவடையாத கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவதை 4 சங்கராச்சாரியார்கள் இந்து மதத்தினுடைய தலைமை பீடாதிபதிகளாக இருக்கல 4 பேரும் எதிர்த்து விமர்சனம் செய்து அதை புறக்கணித்திருக்கிறார்கள். அதனால் இது வந்து ஆகம விதிகளின்படி கடைபிடிக்கலை. இது வந்து அவசர கதியில் அவசர அவசரமாக 2024 தேர்தலில் இந்த ராமர் கோயிலை பிரதிஷ்டை பண்ணுற அந்த விஷயத்தில் அரசியல் ஆதாயம் தேடுங்கிற ஒரு ஆன்மீக பயணம். 11 நாள் விரதம் இருக்கிறாரு. இப்போ இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கம் போகிறாரு, ராமேஸ்வரம் போகிறாரு, எல்லா கோயிலெலாம் சுட்டு போய் செய்கிறார். இதன் மூலம் நாட்டு மக்களை மத ரீதியாக ஒருங்கிணைக்கிற, மத ரீதியாக எதுக்கு ஒருங்கிணைக்கிறாரு? நாட்டு மக்கள் நலனுக்காக பண்றாரா? வாக்கு வங்கிக்காக, வாக்கு வங்கி அரசியலுக்காக? அந்த இடத்துலதான் இந்த கேள்வி வருது. அப்போ இதன் மூலமாக பாஜக வாக்குகளை பெற்றிடும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்குதா? இல்ல, அது நடக்காது. ஏன்னா நாட்டு மக்கள் வாழ்வாதார பிரச்சனை நிறைய இருக்கு. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க மொழி ரீதியாக. சமஸ்கிருதம் 24,000 பேர் தான் அது அந்த பாஷையை பேசுகிறாங்க. அதுக்கு 643 கோடி கொடுக்குறீங்க, இதுக்கு வந்து 12-13 கோடி தமிழ் கொடுக்குறீங்க, 7-8 கோடி பேசுகிற மக்கள். இப்படி பாரபட்ச போக்கு தமிழ்நாட்டு அனைத்து. இப்போ வெள்ளப்பெருக்கு 39,000 பாஜக ஆட்சி காலத்தில் மட்டும்தான் நடந்தது. இல்லை இல்லை, நான் கேட்குறது இந்த மோடி அரசு என்பது தமிழ்நாட்டை பல முனைகளில் வஞ்சித்து வருகிறது, தொடர்ந்து வஞ்சிக்குது. ஏன் வருதுன்னா இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் பாஜக ஒரு இடத்தில் கூட வருகிற 2024 தேர்தலில் உன்னை எத்தனை முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வெற்றி பெற முடியாது. அவர் அடிக்கடி இங்கே வரணும். இல்லை, ஒரு ஆர்கானிக்கலாக பிஜேபிக்கான ஒரு சப்போர்ட் உருவாகி இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அண்ணாமலை வந்து நிறைய பேசுவார், ஆனால் நடைமுறையில் நாங்கள் பார்க்குறோம். தேர்தல் அரசியலில் பார்க்க போகிறோம். 2024 மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறேன். நான் கேட்குறேன், காங்கிரஸோட 7-8 கட்சி திமுகவோடு நாங்கள் இருக்கிறோம், கட்டுக்கோப்பான கூட்டணி எங்கள் கூட இருக்குது, எல்லோருமே பெருத்த நம்பிக்கையோடு நாங்கள் தேர்தலை நோக்கி எங்களை பயணத்தை மேற்கொண்டு வருகிறோம். ஆனால் பாஜகவோட சேருவதற்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி இருக்கா? ஏதாவது ஒரு அரசியல் கட்சி
வருகையினால அது வாக்கு வங்கி விரிவுபடுத்தி வலிமை மிக்க இயக்கமாக மாறுகிறது என்று சொன்னால் இன்றைக்கு போட்டி போட்டு அந்த கட்சியோட கூட்டு சேர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. எந்த அரசியல் கட்சியும் தமிழ்நாட்டில் பாஜகவை ஒரு தீண்டத்தக அரசியல் ரீதியாக தீண்டத்தகாத கட்சியாகத்தான் கருதுகிறார்களே தவிர ஒரு வெற்றி வாய்ப்புள்ள இயக்கமாக பாஜக இருக்கிற அதிமுக தவிர யாருமே நாங்க பாஜக கூட்டணி இல்லன்னு சொல்லல. இப்போ வரைக்கும் கூட்டணி நிலைப்பாடு எடுக்கலன்னு மட்டும்தான் சொல்லிருக்காங்க. அதிமுக இல்லன்னு சொல்லிட்டாங்க. அத்தனை பேரும் நேரடியாக போய் ஓபிஎஸ் ஜிகே வாசன் எல்லாரும் நேரடியாக போய் வரவேற்று இருக்காங்க. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணிக்கு அடுத்து பலமுள்ள இயக்கமாக இருப்பது அதிமுக. வாக்கு வங்கி அதிகமாக இருக்கு. அதை தவிர எந்த அரசியல் கட்சியும் பாஜகவோட சேர முனையில எந்த அரசியும் அக்கறை காட்டல. அதிமுக கூட வந்தா எந்த கட்சியும் இன்ன வரைக்கும் கூட்டணிக்கு நாங்க போறோம் அப்படின்னு பலம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதிமுகவோட எந்த கட்சியும் வரலன்னாலும் அது ஓரளவு வாக்கு வங்கி வைத்திருக்கிற ஒரு உறுதியான வாக்கு வங்கி வைத்திருக்கிற ஒரு கட்சி. ஆனா எங்களை பொறுத்தவரை நாங்க கட்டுக்கோப்பாக இருக்கிறோம். 39-ல் 38 ஜெயிச்சிருக்கோம். மீண்டும் 39 நாங்கள் ஜெயிக்கிற வகையில் தான் எங்களுடைய செயல்பாடுகள் இருக்குது, எங்கள் கூட்டணி அமைந்திருக்கு. அதனால் இவருடைய சுற்றுப்பயணத்தை பற்றி மக்களுக்கு நல்லா தெரியும். அவர் எதற்காக வர்றார் நான் கேட்குறேன். ஈவிரக்கன்னா பிக்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகளை நீங்கள் வந்து விடுதலை பண்ணீங்க. உச்சநீதிமன்றம் அவர்களை திரும்பியும் சிறையில் அடைக்க சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எதை காட்டுகிறது? கோத்ரா ரயில் எரிப்புக்கு பிறகு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் குஜராத்தில் கொல்லப்பட்டார்கள். அப்போ முதலமைச்சராக இருந்தவர் மோடி ஏதாவது ஈவிரக்கம் காட்டினாரா? பிரதமர் மோடி இன்னைக்கு பொறுப்புல இருக்கிறார். அவருடைய கடந்த கால செயல்பாடுகளை பாக்குறப்போ இன்னைக்கு வந்து ஏதோ நாட்டு மக்களுக்காக தன்னை வருத்தி கொண்டு விரதம் அரசியல் பரப்புரை தானே. இல்ல இல்ல, தன்னை வருத்தி கொள்கிறார்ல. இல்ல 11 விரதம் இதெல்லாம் செய்யறாருல. இதன் மூலம் நாட்டு மக்களை வந்து ஈர்ப்பதற்கான முயற்சியில அவர் ஈடுபடுகிறார். ஆனால் அவருடைய கடந்த கால வரலாறுலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவர் எப்படியெல்லாம் செயல்பட்டு நான் என்ன சொல்கிறேன், மனிதர்களை நேசிக்கணும். விவேகானந்தர் எல்லா மனிதர்களையும் நேசித்தவர். அவரோடு அவர் எப்படி ஒப்பிட முடியும்? அதான் மத ரீதியாக ஒரு பிரச்சனையை அணுகுகிறவர், மத ரீதியாக நியாயம் பேசுகிறவர், மதம் ரீதியாக இன்றைக்கு செயல்படுகிற அரசமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக ஏற்றுக்கொண்ட அந்த அரசமைப்பு சட்டத்தில் ஒரு மதசார்பற்ற அரசுக்கு மதம் கிடையாது. மதங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் எல்லாரையும் சமமாகத்தான் கருத வேண்டுமே தவிர குறிப்பிட்ட மதத்தை சார்ந்து ஒரு அரசியல் நடத்துவது அது வந்து இந்தியா போன்ற ஒரு நாட்டில் பன்முக கலாச்சாரம் பன்முகத்தன்மை இருக்கிற நாட்டில் இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு தெரியல. மக்கள் எல்லாம் நிச்சயமாக இதெல்லாம் சிந்திப்பார்கள். அவருடைய சுற்றுப்பயணம் அரசியல் உள்நோக்கம் கொண்டது, அரசியல் ஆதாய நோக்கம் கொண்டது என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. தொடர்ந்து பேசும் திரு அக்னீஸ்வரன், இப்போ மோடியோட வருகை என்ன மாதிரியான தாக்கத்தை இங்க ஏற்படுத்தும், கூட்டணியில ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது ஒரு அரசியல் தானா, அக்கறையா, இல்ல ஆன்மீகம் அப்படின்னு பாக்கணுமா? அனைவருக்கும் வணக்கம். அதாவது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 2024 நம்முடைய திருச்சி அந்த பன்னாட்டு விமான முனையத்தை ஆரம்பித்து கொஞ்சாங்க. அப்புறம் நேற்றைக்கு தினம் வந்து அந்த விளையாட்டு மைதானத்தில் வந்து திறந்து வச்சு உரையாற்றினார். கேலோ இந்தியா திட்டம், ஆமாம். இப்போ அதில் இதில் வந்து அரசியல் இருக்குதா அப்படின்னு கேட்டால், ஆமாம் அது அரசியல் இருக்கும். ஆனால் எதற்கான அரசியல்? ஒரு அரசாங்கம் அல்லது ஆட்சி அல்லது ஒரு அரசியல் கட்சி அரசியல் தான் பண்ணும். ஆனாலும் இவை மூன்றும் எதுக்குள்ள அடங்கி பயணிக்கணும்னா அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள தான் அவங்க பயணிக்கணும். ஆனால் இந்தியா என்பது பன்முகத்தன்மை உள்ள மதச்சார்பு அற்ற அப்படின்ற வார்த்தையை நம்ம இன்னும் வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் இங்கு அது இருக்குதா இல்லையா அப்படின்றத பார்த்துருக்கிற மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் என்ன சந்தேகம்? அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்திய நாட்டில் இதே இது வந்து எங்காவது கடந்த 9 எங்காவது இதே பாண்புமிகு பாரத பிரதமர் ஒரு இஸ்லாமியதுக்கு வந்து போய் ஒரு பெரிய ஒரு விழாவாக எடுத்து, இன்றைக்கு அலகாபாத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்மளுடைய இந்திய நாட்டினுடைய பிரதமரை ராமருக்கு இணையாக ஒப்பிட்டு பதாதைகளும் சுவரட்டிகளும் விளம்பரங்களும் கோஷங்களும் இருக்குது. ஆனால் இதே இது வந்து இந்திய நாட்டில் பிற மதத்துக்கும் ஈக்குவலாக கொடுக்கிறார்களா? சமமாக அந்த பகிர்வு இல்லையே. அரசியலமைப்பு சட்டம்
14 அதைத்தானே சொல்லுது. அது பாலினமாக இருக்கட்டும், அல்லது எதுவாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், அல்லது மதம் ஜாதி எல்லாத்துலேயும் ஒன்று தான். ஆனால் இங்கே இருக்க ஆச்சரியமாக இருக்குது, நம்முடைய அர்ஜுன் மூர்த்தி சார் வந்து, அதாவது அரசியல் கட்சியில் இந்து துறவியாக இருந்து இந்து அல்லாத நாடு அமெரிக்காவில் போய் பேசி என் சகோதர சகோதரிகளின்னு ஆரம்பித்தார். அவரை கொண்டு வந்து இந்திய நாட்டினுடைய பிரதமரோடு ஒப்பிடுவது, அவர் அரசியல் கட்சியில் கடைசி வரைக்கும் சேரலை. ஆனால் இங்கு ஆர்எஸ்எஸ்ல இருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து நாட்டினுடைய பிரதமராக வந்திருக்கிறார். அது வேறு விஷயம், அது யார் வேணாலும் அப்படித்தான் வர முடியும். ஒரு அரசியல் கட்சி தான் அங்கீகாரத்துக்கு வர முடியும். நான் இப்போ கேட்பது, ரெண்டு இதற்கு வந்தீங்களே, நீங்க ஸ்ரீரங்கம் போங்க, உங்களுடைய மத வழிபாட்டு தலம், யாரு வேணாலும் எங்கு வேணாலும் போகலாம். ஆனால் நீங்கள் மிக்ஸாம் புயல் அன்றைக்கு ஏன் இதுவரை நம்ம வந்து பார்க்கவில்லை? 2015 அன்றைய செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிற போது அன்றைக்கு நீங்க ஹெலிகாப்டர்ல வந்து நாட்டினுடைய முதல்வரும் இந்திய நாட்டினுடைய பிரதமர் வந்து பார்த்தாங்களே, ஏன் வரல? ஏன் பேரிடராகவே இன்னும் வரைக்கும் அறிவிக்க முடியல? ஏன் தமிழக அரசு கேட்டதை ஏன் இன்னும் கொடுக்கல? ஆனால் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி சம்பிச்சு போனப்ப நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு தூத்துக்குடியில் இருந்தார், நாட்டினுடைய முதலமைச்சர் மேல அக்கறை இருந்திருந்தா இதெல்லாம் செஞ்சிருக்கணும். அதனால இதுல அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? 100 விழுக்காடு அரசியல், அதுவும் இல்ல அப்ப அரசியல் ஆதாயம் தேடுறாங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க செஞ்சிருக்கணும்ல. அதுதான் வெளிச்சமா இருக்குது பாமர மக்களுக்கு, இது புரிகிறது. ஏன்னா தேர்தல் வருகிற போது மட்டும் இப்ப அர்ஜுன்மூர்த்தி சார் அழகா அதை வந்து வெளிப்படையா கோடிட்டு காட்டினார். நாங்கள் ஏன் 2019 கேதார்நாத் போனோம், அப்பொழுது தேவை, அதற்கு பிறகு ஏன் தொடர்ந்து போகவில்லை, அப்பொழுது தேவையில்லை, இப்ப ஏன் நாங்க வந்து ராமர் கோயில் கொண்டு வருகிறோம், இப்பொழுது அது தேவை. ஆக இது ஒரு ஒரு இந்து ராஷ்டிரா என்று சொல்லக்கூடிய ஒற்றை இந்துக்கள் இருக்கக்கூடிய நாடாக மாறுமேயானால் இது வந்து அப்ப சமமா பார்க்கலன்றது அர்த்தமா? நாம இட்ஸ் எ கான்ஸ்டிடியூஷனல் வயலேஷன்ன்றத நாடே ஒத்துக்குறமா? அப்படி இருக்க கூடாது. அதைத்தான் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர், நீங்க பணம் ஒதுக்குறதும் சரி, சட்டத்தை நாடாளுமன்றத்தை இயற்றதும் சரி, காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் மாநில உரிமைகளை வஞ்சிக்கின்றது தெளி இப்பதானே சொன்னாரு. நாட்டினுடைய பிற மதத்தினரின் வழியை விட கால்வழி உயர்ந்தது நான் பார்க்கிறேன். அப்போ நாம அப்படி பார்க்க கூடாது, ஒரு தனி மனிதனுடைய அந்த இதை சொல்லக்கூடாது, இது போகணுமா வேணாமான்றது அந்த கட்சியுடைய முடிவு சார். இப்ப நீங்க சொல்ற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில இவர் எதிர்க்கிறாரு அப்படின்னா நீங்க சொல்ற காரணங்களை தானே சொல்லியிருக்கணும். எந்த சித்தாந்தம் இல்ல, இப்ப மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு எதிராக இது நடக்குது அப்படின்ற குரல் ஏன் சொல்லப்படல அதிமுக தரப்புல? இல்ல இல்ல இல்ல, அது அவர்களுடைய விருப்பம். இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு, உங்களுக்கு விருப்பம்னா போங்க. ஆனா இதே தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒரு தேவாலயத்துக்கு செல்ல வேண்டும், ரொம்ப தெளிவா நீங்க ஒரு இஸ்லாமிய மசூதிக்கு செல்ல வேண்டும், அதான் நீங்க ஆனாலும் போக மாட்டாரு. ஏன்னா ஓட்டு முடிஞ்சது பிறகு அது அப்படி போய் அதான் இந்த விஷயங்களை ஏன் முன்னிறுத்தி அயோத்தி கோயிலுக்கு இதனால நான் போகலன்னு இபிஎஸ் சொல்லல. பாத்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு இது தெரியாதா? வாக்களிக்கிற போது தமிழ்நாட்டினுடைய 10 வருஷம் கழிச்சு 34% வாங்கின கட்சி, ஆக அந்த கட்சி யாருடைய பேரையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்ல, இது பதில் இல்ல.